தமிழ் உள்ளம் சேனல் ரசிகர்களுக்கு வணக்கம். திருக்குற்றால குறவஞ்சி. முழங்கு திரை புனல ருவி கலங்கென முத்தாடும் முற்றம் எங்கும் பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும். முழங்கு திரை புனல ருவி கலங்கென முத்தாடும் முற்றம் எங்கும் பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும். கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வளம்பாடி நடிப்போம். கிம்புரியின் கொம்பொடித்து வெம்புதினை இடிப்போம். கிம்புரியின் கொம்பொடித்து வெம்புதினை இடிப்போம். செழுங்குரங்கு தேமாவின் பழங்களை பந்தடிக்கும். தேனலர் சம்பகவாசம் வானுலகில் வெடிக்கும். வழங்கு கொடை மகராசர் குறும்பளவில் ஈசர். வழங்கு கொடை மகராசர் குறும்பளவில் ஈசர். வளம்பெருகும் திரிகூட மலையெங்கள் மலையே. வளம்பெருகும் திரிகூட மலையெங்கள் மலையே. நமது பெண்கள் பொழுதுபோக்காக தட்டாங்கல் விளையாடுவார்கள். சில பகுதிகளில் இதை சொக்கட்டான் விளையாட்டு என்பார்கள். சில பகுதிகளில் சுற்றி விளையாட்டு என்று கூறுவார்கள். அப்படி குற்றால குறவஞ்சிகளும் இந்த சொக்கட்டான் விளையாட்டை விளையாடுகிறார்களாம். இந்த விளையாட்டை இலக்கியத்திலே கலங்காடுதல் என்கிறார்கள். சிறிய சிலம்பின் குறுந்துடி மகளிர் புலஞ்சை கலங்கின் தெற்றியாடும் என்று புறநானூற்று பாடல் கூறுகிறது. கலங்காடும் போது காய்களாக பொன்னால் ஆன காய்களை வைத்து விளையாடினார்களாம். அன்றைக்கு இருந்த செல்வ செழிப்பு அப்படி இருந்திருக்கிறது. மருத நில பெண்கள் பொன்னால் ஆன கலங்குகளை வைத்து விளையாடினால் குறிஞ்சி நில மகளிர் எதை வைத்து ஆடியிருப்பார்கள்? இவர்கள் முத்துக்களை வைத்து ஆடினார்களாம். மலையிலிருந்து வீழும் அருவி கடலுக்கு செல்லும். கடலுக்குள் வாழும் சிப்பிகள் கரையேறி வந்து எதிர்நீச்சல் போட்டு அருவி நீருக்குள் வரும். அந்த அருவி நீருக்குள் இருக்கிற சிப்பியில் இருந்து முத்தை எடுத்து அதை வைத்து விளையாடுகிறார்களாம். இவர்கள் ஒருபுறம் இப்படி. ஆனால் அந்த அருவி எப்படி விளையாடுகிறதாம்? சலார் சலார் என்று நீரை மேலே இருந்து எரிய பாறையில் பட்ட நீர் முத்துக்களைப் போல் தெரிகிறதாம். அருவியக்கா இப்படி திவளை முத்துக்களை சுட்டி, அதாவது சுண்டி விளையாடுகிறாளாம். அது மட்டுமல்ல, இப்படி நீர் முத்துக்களை குறவஞ்சியரின் வீட்டு முற்றத்தில் எரிய அவர்கள் விளையாட்டாக கட்டி வைத்திருக்கும் சிற்றிலை, அதாவது சின்ன சின்ன வீடுகள் கட்டி வீடு கட்டி விளையாடுவார்களே, அந்த வீட்டை அவர்கள் அடித்து கொண்டு சென்று விடுகிறதாம் இந்த அருவி. முழங்குதிரை புனலருவி கலங்கென முத்தாடும் முற்றம் எங்கும் பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும் என்கிறார் கவியரசர் திரிகூட ரசப்பர். தேனும் திணைமாவும் தான் குறவஞ்சிகளுக்கு பிடித்த உணவு. இந்த திணையை இடிப்பதற்காக யானையின் தந்தத்தை ஒடித்து அந்த தந்தத்தை உலக்கையாக பயன்படுத்துவார்களாம். வள்ளிக்கிழங்கை கிள்ளியெடுத்து குற்றாலத்தின் வளத்தை பாடி நடித்து கொண்டே உண்பார்களாம். திரிகூட மலையிலே செண்பக மலர்கள் நிறைய உண்டு. இந்த மரத்தின் மலர்கள் மனம் வீசுவது வானுலகம் எங்கும் பரவுமாம். இந்த மனம் வீசும் மலர் செண்பக மரங்களுக்கு இணையாக மாமரங்களும் கனிகளை சொரிந்து அங்கே இருக்கும். அந்த கனிகளை குரங்குகள் பறித்து பந்து இடித்து விளையாடி கொண்டிருக்குமாம். அதைத்தான் செழுங்குரங்கு தேமாவின் பழங்களை பந்தடிக்கும். தேனலர் சண்பகவாசம் வானுலகில் வெடிக்கும். வழங்கு கொடை மகராசர் குறும்பளவில் ஈசர். வளம்பெருகும் திரிகூட மலையெங்கள் மலையே. குறும்பலாவின் அடியில் வீற்றிருந்து கேட்டவர்களுக்கு கேட்ட வரத்தை கொடையாக வழங்கி கொண்டிருக்கும் குற்றாலீஸ்வரர் அமர்ந்திருக்கும் வளமிக்க மலை எங்கள் திரிகூட மலை என்று குறவஞ்சியானவள் கூற, அதை கேட்ட வசந்து வள்ளியானவள் மகிழ்ச்சியால் துள்ளி குறித்தாளாம். எவ்வளவு அற்புதமான பாடல் பார்த்தீர்களா? அந்த பாடலை மீண்டும் ஒரு முறை கேட்போமா? முழங்கு திரை புனல ருவி கலங்கென முத்தாடும் முற்றம் எங்கும் பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும். முழங்கு திரை புனல ருவி கலங்கென முத்தாடும் முற்றம் எங்கும் பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும். கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வளம்பாடி நடிப்போம்.
கிம்புரியின் கொம்பொடித்து வெம்புதினை இடிப்போம், கிம்புரியின் கொம்பொடித்து வெம்புதினை இடிப்போம். செழுங்குரங்கு தேமாவின் பழங்களை பந்தடிக்கும், தேனலர் சம்பகவாசம் வானுலகில் வெடிக்கும். வழங்கு கொடை மகராசர் குறும்பளவில் ஈசர், வழங்கு கொடை மகராசர் குறும்பளவில் ஈசர். வளம்பெருகும் திரிகூட மலை எங்கள் மலையே, வளம்பெருகும் திரிகூட மலை எங்கள் மலையே.